வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து வாழைப்பூ புளி குழம்பு செய்ய போகிறோம். இதை கிராமத்தில் வந்து ஐரமீன் குழம்புன்னு சொல்லுவாங்க, வாழைப்பூ ஐரமீன் குழம்புன்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாழைப்பூ வந்து எல்லாருக்குமே எடுக்க தெரியும், புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களுக்கு தெரியாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த இதில் நரம்பு இப்படி இருக்கும், இந்த நரம்பு வந்து வேகாது, இதை எடுத்துருங்க. அப்புறம் அந்த நரம்பு, அப்புறம் இந்த எதல் மாதிரி ஒரு எதல் இருக்கும் இந்த மாதிரி, இதுவும் வேகாது, அதனால் இது ரெண்டையும் எடுத்துருங்க. இதெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் வேக விடணும். இதை போட்டிங்கன்னா குழந்தைங்க முழுங்கினாங்கன்னா மெல்லாமல் மெல்ல வராது, அப்படி முழுங்கினாங்கன்னா வயிற்று வடிக்கும், செரிமானம் ஆகாமல் வயிற்று வடிக்கும். இந்த மாதிரி எதனும் வந்து வேகாது, இதெல்லாம் எடுத்துருங்க. எல்லாருக்குமே தெரியும், புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களுக்கு தெரியாதுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். இதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன், சோம்புத்தூள் அரை ஸ்பூன், ஜீரகம் அரை ஸ்பூன், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், தேங்காய் பொருள் வந்து ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், ஆறு ஸ்பூன் எடுத்தால் போதும். புளி வந்து நெல்லிக்காய் அளவுக்கு, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி பழம், பூண்டு ஒரு எட்டு பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு வந்து ஜீரகம் வெந்தயம் கடுகு கால் கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள். இப்போ இதில் வந்து நம்ம உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு பெசரி வைக்க போகிறோம். மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, குழம்புல வேறு நம்ம ஊற போட போகிறோம், அதனால் உரைக்காமல் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஒரு சிட்டிகை வந்து மஞ்சத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு, உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க, குழம்புல ஊறிடுச்சுன்னா அப்புறம் அதுவே வேறு உப்பு வைக்காமல் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு பெசரி அரை மணி நேரம் இதை ஊற வைங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறட்டும், நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கணும். இதை முதல்ல எண்ணெயை காய வச்சுக்குவோம். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கோங்க, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது மசாலா ரொம்ப ஒட்டாது, ஒட்டாட்டி பரவாயில்ல. இதில் வந்து நம்ம வந்து துவர்ப்பு போயிடும், இப்படி எண்ணெயில் வதக்கி எடுக்கும்போது துவர்ப்பு போயிடும். அதிகமாக எண்ணெய் காய வச்சு நம்ம ஊற்றுறோம்னா அந்த எண்ணெயை வந்து திரும்ப திரும்ப நம்ம யூஸ் பண்ண முடியாது, அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லெண்ணெய் மூணு ஸ்பூன் ஊற்றிருக்கேன், ஜீரகம் கடுகு வெந்தயம். பொரிஞ்ச பிறகு பெருங்காயத்தை போடலாம். பெருங்காயம் பூண்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, இப்போ எல்லா துணியும் சேர்ப்போம். இப்போ புளிக்கரைசல் தண்ணி
இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மூடி வச்சுருவோம். உப்பு உரப்புலாம் போதுமானு பார்த்துக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் மூடி வைப்போம், நல்லா வத்தட்டும். இப்போ குழம்பு நல்லா வத்திடுச்சு. இந்த தேங்காய் பால் வந்து நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. தேங்காய் பால் கொஞ்சம் இனிக்குங்கிறதுனால நம்ம வெல்லம் போட தேவையில்லை. நீங்கள் புளிப்பு உரப்பெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து தேங்காய் பால் ஊற்றின பிறகு சரி பார்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு உரைக்கலன்னு நினச்சிங்கன்னா திரும்ப மிளகாத்தூள் சேர்க்காதீங்க, பச்சை வாடை வரும். மிளகுத்தூள் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். மிளகுத்தூள் வந்து பச்சை வாடை வராது. இப்போ ஒரு கொதி வந்த பிறகு இந்த வாழைப்பூவை போடுவோம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நான் தேங்காய் பால் எல்லாமே ஊற்றிட்டேன். 6 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சுருந்தேன். ஒரு டவர் அளவுக்கு ஊற்றிட்டேன். இப்போ உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ வாழைப்பூ ஊற்றுவேன். ரொம்ப கொதிக்க விட தேவையில்லை. நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்ததுனால இந்த குழம்பு சூட்டுக்கே ஊறிடும். அடுப்பு அமைத்திட்டேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.